அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வலாத் ஓதுவதின் ஏழு நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவோட முடிவில் எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கணும் அது என்னன்னு வீடியோவோட முடிவில் நாம பார்க்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல ஸ்வலாத் ஓதுவதின் நன்மைகளை பத்தி பார்க்கலாம் ஒன்று எவரொருவர் என் மேல் ஒரு முறை சொலாத் ஓதுகிறாரோ அல்லாஹு பொழிகிறான் நாளில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் உலகத்தில் என் மேல் அதிகப்படியாக சொலாத் கூறுபவர் ஆவார் மூன்று ஒரு முஸ்லிம் என் மேல் சொலாத் ஓதும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவர் மீது ரஹமத்துகளை பொழிந்து கொண்டே இருப்பார்கள் என நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு தொழுகைக்கு பிறகு அல்லாஹு தாலாவை புகழ்ந்து பின்னர் ஓதுபவரை பார்த்து நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் துவா செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் வேண்டியதை கேளுங்கள் வழங்கப்படும் என்று ஐந்து எவரொருவர் என்மேல் ஒரு முறை ஸ்வலா தோதுகிறாரோ அவரது பத்து தீமைகள் அழிக்கப்படும் பத்து நன்மைகள் அவரது ஏடில் எழுதப்பட்டு பத்து அருள்களை அவர் மீது பொழிகிறான் என்று நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறு எவர் ஒருவர் தினமும் என் மேல் ஆயிரம் ஸ்வலாத் ஓதி வருகிறாரோ அவர் சுவனத்தில் தனது இருப்பிடத்தை காணாத வரையில் மரணிக்க மாட்டார் என நபிசல்லாஹு அலஹிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு எவர் ஒருவர் ஆசை வைத்தவராக காலையிலும் மாலையிலும் மூன்று முறை சொலவாத்தை ஓதுகிறாரோ அந்த இரவு மற்றும் பகல் முழுவதின் பாவங்களை மன்னிப்பது அல்லா மீது கடமையாக்கப்படுகிறது என்று நபிசல்லு அலஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் இன்னும் எக்கச்சக்கமான பல அவங்களோட கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு எண்ணிலடங்காத பாவங்களை செய்யற நமக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை பரிசலிக்கணும்னா நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களோட ஷஃபாத் கிடைக்கிறது ரொம்பவே முக்கியம் அதுக்கு நபி சொல்லாஹூ அலஹி வசலம் அவர்களின் மேல சொலவாத்த ஓதி நாம நபி இடத்துல அதிகப்படியா நெருங்கணும் இனி வரப்போற காலம் முழுவதும் நம்ம மவுத்து வரைக்கும் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மேல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைய மனசுல வச்சுட்டு அவ்ளோ முறை சொலாத்துகளை ஓதுவேன்னு உங்க மனசுல நீயத்து வச்சுக்கோங்க இப்படி நாம தொடர்ச்சியா ஓதுனோம்னா அதுக்கான கூலிய அல்லாஹு தாலா இம்மேல மட்டும் இல்லாம நமக்கு மறுமையிலையும் கொடுப்பான் அல்லாஹுத்தால நாம் அனைவரையும் நபி சல்லாஹூ வசல்லம் அவர்களின் ஷஃபாத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன்